வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்காக இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பருப்பும் போட்டு சில பேர் வந்து கடையில் பண்ணுவாங்க சில பேர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுவாங்க நான் வந்து பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பல் பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துக்கலாம் பருப்போடு இந்த பூண்டும் சேர்ந்து வேகட்டும் இப்போ இதை வந்து மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்துடலாம் இது வந்து முளக்கீரை அந்த கீரையை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ அந்த குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறது கிடையாது சும்மா அப்படியே திறந்து வச்சே வந்து நம்ம பருப்பு வேக வச்சனாலும் அதே குக்கரில் வந்து நான் இப்போ கீரையை வந்து வச்சுக்குவேன் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கீரை வேக வேக பார்த்தீங்கன்னா குறஞ்சி வந்துடும் இப்போது கீரை வந்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போவுமே வந்து கீரை செய்யும்போது தண்ணி அதிகம் சேர்த்து வடித்து விடாமல் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை பார்த்திங்கன்னா அளவு வந்து குறஞ்சிருச்சு இன்னும் கீரை நல்லா வேக வேக நல்லா குறஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பருப்பு கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா வெந்து வரட்டும் முளைக்கீரை தான்ன்றதுனால இது சின்னதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக முளைச்சி சின்னதாக இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வீட்டு பக்கம்லாம் காட்டில் விளையிற கீரை தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் ஈஸியாக வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போது கீரை வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து சேர்த்துருவோம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கீரைக்கு அதனால் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து மூணு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ மிளகாய் நம்ம சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் நம்ம இதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்குவோம் சில பேர் வெங்காயம் கூட கீரிலேயே சேர்த்து வேக வைப்பாங்க இந்த மாதிரி வதக்கி செய்ய நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த பழமாக தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுவுமே கீரையில் சேர்த்து வேக வச்சாலும் வேக வைக்கலாம் அந்த கலர் மராமல் நல்லா க்ரீனாக கிடைக்கும் நம்ம வெறும் கீரையை மட்டும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இதை சேர்த்து கடையும் போது கீரையோட கலர் நல்லா க்ரீனாகவே நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து வதக்கி தான் செய்வேன் இப்போ வந்து குக்கரில் வேக வச்ச பருப்பு கீரைலாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த சட்டியில் வந்து நான் மாற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல அதையும் நம்ம இப்போ சட்டியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக கடைஞ்சிட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிக்குவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு அதிகமாக இல்லாமல் சும்மா ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் நல்லா தட்டி விட்டு இதில் சேர்த்து கடைஞ்சிடலாம் அந்த பச்சை பூண்டோட வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கீரைக்கு இந்த மாதிரி நல்லா வந்து பூண்டை தட்டிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கடைஞ்சிடுவோம் கொஞ்சம் ஒரு பாதி அளவு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம் அப்போ தான் வந்து கீரை கடையிறதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பரான முளைக்கீரை வந்து கடையில் வந்து ரெடி ஆகி கணிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்